لله وكفى الصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم எண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் ஆறில் ஒரு பகுதியை ரமலானுடைய தராவீஹை முடித்துவிட்டோம். அஞ்சு நோம்புன்றது, அஞ்சு தராவீஹ் என்றது ஆறில் ஒன்று. இன்னும் பேலன்ஸ் இருக்குது 25. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மீதம் இருக்கக்கூடிய ரமலானையும் மிகவும் சந்தோஷமாக ஆஃபியத்தோடே கழிக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தராவீஹுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிடத்துக்குள்ள உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக ரமலானுக்கு முன்னாலேயே பள்ளிவாசலுடைய நிர்வாகம் நண்பர்கள் வேண்டிக் கொண்டார்கள். நானும் யோசித்தேன், வாழ்க்கையில் பயான் கேட்கறது ஒரு லேசான விஷயம், இன்றைக்கு பள்ளிக்கு வரவேண்டிய தேவை ஒன்று இப்போ இருக்க மாட்டாது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் அடித்தா எல்லாம் கேட்டுக்கொள்ளும். எந்த டாபிக்கில் யாருடைய பயான், டாபிக்கும் இருக்குது, பயான் பண்ணுறவருடைய பேரும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான திருப்தி கூட இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்திருக்கிறார். நல்லதுக்கு பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. நல்லதுக்கு பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. பயன்படுத்தப்படணும். ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் பெர்மனண்டான ஒரு மீடியா யூனிட் இருக்கணும். பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர்கள் சோசியல் மீடியாவினூடாக அதை இன்றைக்கு உலகத்துக்கு கொண்டு போகிறது. எங்களோட மார்க்கெட் ரொம்ப பெருசி, விசாலமானது. நாங்கள் பேசக்கூடிய தமிழ் மொழி உலகத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசப்படக்கூடிய மொழி. எனவே இந்த மொழியை பேசக்கூடிய பெருந்தொகையான மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இந்த மிம்பர்லிருந்து பேசக்கூடிய ஒரு குத்துவாவை மிக லேசாக கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய வழிகள் அவ்வளோ அமைச்சு தந்திருக்கிறான். அது பாவிக்கப்படும் என்றிருந்தால் உம்மத்துக்கு பெரிய பிரயோஜனம் ஏற்படும். இப்போ நான் உங்களோட இன்றைக்கு பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட தலையங்கம் என்னென்னா, ஒரு யூனிக் தலையங்கம். 4 கிழமைக்கும் ஒரே தலையங்கத்தில் பேசினேன் நல்ல முன்னு சொல்லி. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க 4G என்று சொல்லி. என்ன 4G தெரியுமா ஹாஃபிஸா? யாருக்கு சொல்லணும் 4G என்ன? 4G எல்லாரோட மொபைல் போன்ல நீக்கணும் 4G சொல்லி. கொஞ்ச நாளைக்கு முன்னால 3G இருந்துச்சு, அதுக்கு முன்ன 2G 1G, அது அப்கிரேட் ஆகி அப்படி வந்து 4G வந்திருக்குது. இது போக போக இன்னும் சில நாடுகளில் 5G வந்துட்டு, அது 4th generation, 5th generation, அது ஐடி இண்டஸ்ட்ரியில
ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட். ஃபோர் ஜி இருக்கிறது போல நான் உங்களோட நினைத்து பேசுறதுக்கு 4H. நாலு எச்ச பத்தி ஒவ்வொரு கிழமை குறைச்சு ஒரு எச் இருக்குது ஹார்ட், ரெண்டாவது எச் ஹெட், மூணாவது எச் ஹேண்ட், நாலாவது எச் என்னோட ஹெல்த். இது மனித உடம்பில் இருக்கிற நாலு பகுதி. கொண்டிருக்குது ஹார்ட், ரெண்டாவது மனிதனுடைய தலை ஹெட் இன்ஃபர்மேஷன், மூணாவது மனிதனுடைய கை, பிறந்த நாளிலிருந்து கை என்னோட தான் இருக்குது, இந்த கை ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த கையால் எம்மாத்திரமோ வேலை செஞ்சுக்கிறோம், இந்த கைட கண்ணியம் எங்க இருக்குது, இந்த கைட கண்ணியம் எங்க இருக்குது, அது ஒரு தனிய பேசும். நாலாவது வச்சு தான் ஹெல்த், ஹெல்த் ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்ப முறைக்கு பேசணும் ஹார்ட் ஹெட் ஹேண்ட் ஹெல்த் இப்படித்தான் பேசணும். ஆனா கொஞ்சம் நான் முறையை மாற்றி பேசுறேன், நான் பின்னுக்கு இது வாரம் இன்னைக்கு தலையங்க முதலாவது நாலாவது எச் என்னது ஹெல்த். நான் சப்ஜெக்டுக்கு நேரே வாரேன். இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் வந்துட்டு 10%, டோட்டல் நாட்டு மக்களுடைய பாப்புலேஷன்ல நாங்கள் 10%. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு பஸ்ஸில் 100 பேர் டிராவல் பண்ணினா அதுல 10 முஸ்லீமாக இருப்பாங்க. பாப்புலேஷன் 100 உள்ள இடத்துல 10 நாங்க. ஆனா நோயாளிகள் என்ற அடிப்படையில் பார்த்தா முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் சிக்னஸ் நோயாளிகள் என்றத்தில் நாங்க 10% அல்ல, அதுல நாங்க 23%. அதுல எத்தனை வீதம், 23%. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் வரக்கூடிய 100 நோயாளிகள்ல 23 நோயாளி யாரு, யாரு முஸ்லிம்ஸ். இது நான் சும்மா பேசல, இது ஒரு ஆய்வு. டாக்டர் கமல் நாசர் என்று சொல்லி இருக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தர், அவருடைய ரிசர்ச் ஒரு லண்டன் யூனிவர்சிட்டிக்கு யூகே பேஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கறதுக்கு செஞ்ச ஒரு ரிப்போர்ட் தான் இது. இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லேதான். அப்ப அதுல ஒன்று தானும் ஒரு பாயிண்ட் தான், எங்களோட பாப்புலேஷன் வந்து 10%, நோயாளிகள் எத்தனை வீதம், 23%. எங்களோட சொசைட்டியில மட்டும், எங்களோட முஸ்லீம் உம்மாவுல மட்டும், சிங்கள சமூகத்தில் மட்டும், தமிழ் சமூகத்தில் மட்டும் எடுத்தோம், முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் நோயாளிகளுடைய விகிதாசாரத்தை எடுத்த 45%. 100 முஸ்லீம் எடுத்த 45 முஸ்லீம் யாரு, நோயாளி. 100 முஸ்லீம் எடுத்து ஒரு ஆய்வு செஞ்சா டெஸ்ட் ஒன்று செஞ்சா எத்தனை பேர், 45 நோயாளி. சிங்கள சமூகத்தில் 100 எடுத்து ஆய்வு செஞ்சா 22% தான் நோயாளி, 22%. தமிழ் சமூகத்தில் அது 20%. தமிழ் சமூகத்தில் எத்தனை வீதம், 20%. இதுக்கு மேல அவரை உலமாக்களையும் விட்டு வைக்கல. யாரே என்ன மாதிரி உலமாக்கள் என்று நீங்க வச்சிருக்கீங்களே, மிம்பர்ல ஏற்கிறாக்கள், ஜும்மா தொழுறா பள்ளியில தொழுவிக்கிறாக்கள், ஹதரத்து மாறு மதரசா வைக்கிறாக்கள், அவர்களையும் விட்டு வைக்கல. அவர்கள் 100 எடுத்து ஆய்வு செஞ்சாரு, 70% நோயாளி. எத்தனை வீதம்,
இது கசப்பு, ஆனா உண்மையை சொல்லத்தான் வேண்டும். ஏண்டா ஏன் காரணம் என்றா, நாங்க மிச்சம் விஷயத்தை பேசுறோம் ஆனா பிராக்டிஸ் பண்றோம் இல்லை. எங்களுக்கு சாப்பாட்டுல ரெண்டு விஷயம் மூணு விஷயம் கட்டாயம் கடைபிடிக்கணும். மேல் இருக்கிற லேடிஸ் சகோதரிகளுக்கு நீ அன்பா சொல்ற ரெண்டு விஷயத்தை கவனிக்கும். சாப்பாட்டுல மூணு விஷயம் கட்டாயம் கடைபிடிக்கணும். இத்தனை விஷயம், இத்தனை சுலபமா, மூணு விஷயம். ஒன்று ஹலாலா இருக்கணும். ஒன்று என்ன இருக்கணும், ஹலால். இந்த ஹலால் என்ற கன்செப்ட் பெரிய ஒரு கன்செப்ட். அது ஹலால் என்ற கன்செப்ட் பெரிய ஒரு கன்செப்ட். இப்ப நாங்க பார்க்கிற ஹலால் வந்து ப்ராடக்டை மட்டும்தான் ஹலாலா பார்ப்போம். அதுல ஈ நொம்ப சீக்குதா, இதுல ஹலால் அடிச்சிருக்கிறாங்களா, இது ஹலால் சர்டிஃபை பண்ணப்பட்டதா, இது எந்த ஊரை சார்ந்தது, மலேசியாண்டா பிரச்சனை இல்ல, சவுதியில இருந்தா பிரச்சனை இல்ல, இது இங்க இருக்கிற எச்ஏசி ஹலால் சர்டிஃபை கொடுத்திருக்கிறாங்களா, இப்படி பார்த்து ப்ரொடக்ட ஹலால பார்ப்போம். ஆனா அதை வாங்குற காசி ஹலாலா, லஞ்சம் வாங்கின காசி, வட்டிக்கு வாங்கின காசி, வட்டி வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச காசி, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சு சம்பாதிச்ச காசி, ஜகாத்து கொடுக்காத காசி, தொழுகை கலா செஞ்சு சம்பாதிச்ச காசி, ரெண்டிக்குது. ஒண்டிக்குது ப்ராடக்ட், அந்த பொருள் ஹலாலா ஹராமா. இன்னும் ஒண்டிக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு பாவிக்கிற பணம் ஹலாலா ஹராமா. இது ரெண்டும் வரணும், இது ரெண்டும் வரணும். நான் இதுக்கு முந்தி இந்த மிம்பர்ல சொல்லிக்கிறேன், முஃப்தி பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஃப்தி பின்பாஸ் சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய மனிதர், தந்த 18 வயசுல ரெண்டு கண் பார்வை போயிட்டு. ஆனா அவர் அல்லாஹ் எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சான்டா, அவர சவுதி அரேபியாவினுடைய ஆகப்பெரிய முஃப்தி, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல அவருடைய பத்துவா தான் செல்லுபடியாகும். அவருடைய வேர்டிக்ட் வந்துட்டு அவரோ பாப்புலரான வேர்டிக்ட். ஆனா ரெண்டு கண்ணும் இல்லை. அவர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து சொல்றா, நான் ஒரு ஏழை குடும்பத்து பொம்புல, எனக்கு என் வாப்பா அவ்வளவு ஸ்மார்ட் இல்லை, எனக்கிட்ட பணம் வசதி ஒன்றும் இல்லை, ஆனா இந்த மாப்பிள்ள தொழில் ஹராமான தொழில், எனக்கு நல்லா தெரியும் இந்த மாப்பிள்ள செய்த தொழில் என்ன தொழில் சொல்லுங்களே, என்ன தொழில், என் மாப்பிள்ளைக்கு தொழுகை இல்லை, எந்த மாப்பிள்ள வட்டியில இன்வால்வ், எந்த மாப்பிள்ள இப்படித்தான் அவரு துரோகம் செய்ய கலப்படம் செய்தாரு, அவர் இப்படித்தான் நடக்குது என்றது நல்லா தெரியும். அவ சொல்றா, எந்த மாப்பிள்ளைக்கு நான் அன்பா சொல்லி பார்த்தேன், இதை விட்டுடுமா பாப்பா, ஏன் இந்த ஹராத்த செய்யணும், எப்படியெல்லாம் சொல்லணும், அப்படியெல்லாம் சொன்னேன், சண்டை பிடித்தேன் சொன்னேன், கோயிச்சு கொண்டும் இருந்தேன், என்னால முடியுமான அளவு நான் சொல்லி 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 பார்த்துட்டேன். ஆனா அவரு எனக்கு இப்ப கடைசியா ஒரு வார்னிங் பண்ணிருக்கிறார். என்ன வார்னிங் தெரியுமா, இதுக்கு பிறகு ஏண்ட பிசினஸ் சம்பந்தமாக நீ பேசினா நீ தலாக், அதுக்கு சொல்றது தலாக்கல் முஅல்லக், அந்த தலாக்க கொண்டே இன்ன மொண்டோட நினைச்சுக்கு லிங்க் பண்ணிக்குது, இத பேசினா ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் ஆயிடும், இத பேசினா டிவோர்ஸ் ஆயிடும். இவ என்ன சொல்லிருக்கிறார், இதுக்கு பிறகு நீ ஏண்ட பிசினஸ் சம்பந்தமாக ஏண்ட தொழில் சம்பந்தமாக பேசினா உனக்கு தலாக். இவ பயந்துட்டான். இப்ப ஓடி பேசி முத்தி பின்பாசுரத்துல பத்துவா கேட்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இதுக்கு பிறகு பேசினா எனக்கு டிவோர்ஸ் என்று சொல்லி இருக்குது, நான் என்ன செய்யன்னு கேட்டான். இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத மனிதன், இந்த மனிதன் அந்த பெண்ணுக்கு சொன்ன புத்தி என்ன தெரியுமா, யா உஹ்தி உசிகி வ அன்ஸஹிகி
அன்பு சகோதரியே, உனக்கு நான் வசியத்தும் செய்கிறேன், நசீகத்தும் செய்கிறேன், சொல்றேன். உன் ஹஸ்பண்ட் உனக்கு டிவோர்ஸ் தரும் வரைக்கும் காத்திருக்காதே, நீ டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வாங்க. ஹராத்த திண்டு குடும்பமா வாழ்றத விடவும் தனிய வாழ்றது நல்லது சொல்லி போட்டு கருத்து சொன்னார். இங்க இருக்கிற உலமாக்கள் ஒரு நாளைக்கு அது ஒரு பாடமாக நடத்தியதும் சூரத்து தலா கண்டு குரான் ஒரு சூர் ஆயிருக்குது. என்ன சூரா? ஆனா குரான் எங்கேயும் இல்ல சூரத்து நிக்காஹ் என்ற சூரத்து நிக்காஹ் என்று குரான் ஒரு சூரா இல்லை. என்னைக்கு சூரத்து தலாக்கு தானே? அந்த சூரத்து தலாக்குல நான் நினைச்சிருந்த ஒரு 13 ஆயத்துக்கு அந்த சூரா சின்ன ஒரு சூரா. அந்த சூறாவுல 4 இடத்துல அல்லாஹ் தக்வாவை கொண்டு நசீஹத் செய்றான். உமன் யத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா உமன் யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு உமன் யத்தவக்கல் அலல்லாஹ் யுஃதிம் லஹு அஜ்ரா உமன் யத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. எனக்கு விளக்க நேரம் இல்ல, வீட்டுக்கு போயிட்டு சூரத்து தலாக் இருக்குது. கத்ஸமி அல்லாஹ் ஜுஸூல அங்கதானே கஸ்மி அல்லாஹு ஜுசூல் இருக்குது. அதை எடுத்து ஒவ்வொரு பெண்ணும் படிங்கோ சூரத்து தலாக்கில் அல்லாஹ் என்ன சொல்றான். உன் ஹஸ்பண்ட் நம்பி வாழாதே, என்ன நம்பி வாழ. உன் ஹஸ்பண்ட் உன்னை கையிட்டுடுவாரு, நான் உன்னை கையிட மாட்டேன். சாப்பாட்டில் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? சொல்லுகளேன் ஹலால். ஹலாலுக்கு ரெண்டு பகுதி, ஒன்று பொருள், ரெண்டாவது வாங்குற பணம். இது உண்டு குர்ஆனில் இருக்குது ஹலால பத்தி. ரெண்டாவது ஒரு பகுதி இருக்குது, நாங்கள் பாவிக்கிற சாமான்ல குர்ஆனில் ஹலால மட்டும் சொல்ல இல்லை. நான் அந்த ஆயத்தோதரன் இப்ப உங்களுக்கு யா ஐயுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி மட்டும் சொல்ல போறான். ரெண்டு சொல்லுங்க, ஹலாலன் தையீபா, ஹலாலன் தையீபா. இது குர்ஆன் வார்த்தை. யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன், பூமியில உள்ளதிலிருந்து ஹலால சாப்பிடுங்கோ. ஹலால் மட்டுமல்ல, தையீபன் அது ஹெல்தியாக இருக்கும். அர்த்தம் என்ன? எல்லா ஹலாலும் எதில்லை ஹெல்தி இல்லை, எல்லா ஹலாலும் ஹெல்தி இல்லை. சர்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஹலால் என்று சொல்லி, ஆனா ஹெல்தியா? ஹலாலுக்குத்தான் சர்டிபிகேஷன், ஹெல்திக்கு இல்லை. நோன சொல்றா வட்டிலாப்பம் கித்துள் கரப்பட்டி கொண்டு போட்டு வைக்கிறேன், நல்ல வட்டிலாப்பம் உங்களுக்கு 350 சுகர். இப்ப இது உங்களுக்கு என்னது? ஹலால் தையுபன் இல்ல. இப்ப என்ன இல்ல? தையுபன் இல்ல. இந்த பத்தர் பள்ளியில கஞ்சி காட்டிக்க அவர் நேந்திக்கிறார், நல்ல மஷாலா ஒரு கண்டுக்குட்டி மாடு அறுத்து முழு ஊருக்கும் இறச்சி கஞ்சி கொடுக்கணும். அது நல்ல நூறிலிருந்து கொண்டு வந்த மாடு, நல்ல கொழுப்பு. ஆனா இவருக்கு இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்துட்டு மாஷா அல்லா 250 தாண்டி இவருக்கு இந்த கஞ்சி என்ன? ஹலால் தையீபன் சொல்லுங்களேன். நோம்பு தொடக்கக்குள்ள எல்லா இடத்திலையும் மாஷா அல்லா சமுசா வேணுமா, ரோல்ஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எல்லாம் திருச்சி வெட்டி அப்படியே ஒவ்வொருத்தரா கேட்போமே. இந்த கஞ்சி தராவீஷ் முடிஞ்சு அப்ப எத்தனை ரக்காது தராவீஷ்? யார் 100 ரக்கா தராவீத்துல கைத்துப்போம்? நாங்க 100 ரக்காத்து தராவீத்துல கைத்து பிரச்சனை எடுத்துப்போம். பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ். 15 வித்ரு, 15 ரக்காத்து வித்ரு தொழுவாங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை சம்சா சாப்பிட்டீங்க? 5 2 1 2 2 எத்தனை சமசா சாப்பிட்டீங்க?
இது வீட்டில் செஞ்சதா கடையில் செஞ்சதா? கடையில் வாங்கினீங்களா ரோட்ல வாங்கினீங்களா? கடையில் வாங்கினீங்களா ரோட்ல வாங்கினீங்களா? அந்த ரோடு வந்துட்டு ஒரு பைலேண்டா மெயின் ரோட்லயா? அப்ப போற பஸ்ல போற புகை எங்க போய் சேரும்? என்ன சாப்பிட்டோம்? நல்லா ஞாபகம் பிளீஸ். இது ரெண்டு கன்செப்ட், ஒன்று ஹலால் வேற, மத்த என்ன வேற. ஹலால் சாப்பிடுறீங்க சந்தேகம் இல்லை, ஆனா நீங்க சாப்பிடுற நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் ஆரோக்கியமானதல்ல, ஆரோக்கியமானதல்ல. எங்கட பயிரை பிடிக்கணும், ஒருத்தர் பயன் செஞ்சாரு, ஹதரத் ரசூலுல்லாஹுடைய பயிர் இப்படித்தான் நீச்சான், அவருக்கு அப்படி அப்படி சொல்லிக்கொள்ள, அவன் பயிர் இப்படி தாலி மாத்திக்கிற வயிற்றுல மூணு ஒன்றுதான் பிடிக்கணும், சாப்பாடு மூணு லோண்டை பிடிக்கணும், தண்ணி மற்ற மூணு லோண்டு பிடிக்கணும், அவருக்கு மூச்சு வேதா. அவருக்கு மூச்சு வேதா. ஹலால் வேற, தையபன் வேற. ஹலால் சாப்பிடுங்கோ அது ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும். மூணாவது லட்சணம் போகும், மூணாவது என்ன? ரெண்டு சொல்லுட்டு சாப்பாட்டுல குரான், இதெல்லாம் குரான் உள்ளத. وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنْزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَى كُلُوا مِنْ طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ كُلُوا مِنْ طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَكُلُوا مِمَّا رَزَقْنَاكُمْ حَلَالًا طَيِّبًا واتقوا الله الذي اليه تحشرون واتقوا الله الذي انتم به مؤمنون سبحان الله فحلال طيب القران இருக்குது. நீங்க நாங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் ஹலாலா இருக்கேலும், ஆனா எல்லாம் எது இல்ல طيب. வலிமா போனீங்க வலிமாவுக்கு, வெச்சிருக்கிற சாப்பாடு எல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு தானா? வலியமாவுக்கு போனா வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு தானா? அஜினோமோட்டோ போட்டு ஆக்கிறதுக்கு கோக்கி தேவையில்ல, நான் ஆக்கின ருசியா தான் நிற்கும். அஜினோமோட்டோ போட்டு ஆக்கின சாப்பாட்டுக்கு கோக்கி போட்டாக்க தேவையில்லை, அது நான் போட்டாலும் என்ன செய்யும், அது சாப்பாடு ருசியா தான். என்ன ஊத்த வேண்டிய அளவு விட கூடுதலாக எண்ணெயை ஊத்தினா, நான் சொல்லித்தாரேன், எண்ணெயை கொஞ்சம் நல்லா தாளிச்சு வெங்காயத்தை கொஞ்சம் கூட போட்டா ஒரு கட்ட கங்களோட பெருசியும் வாசம் அடிக்கும். வாசம் அடிக்கிற சாப்பாடு ருசியான சாப்பாடும் அல்ல. புரிஞ்சுக்கோங்க, ஹலால் வேற, தையபன் வேற. மூணாவது பழக்க வழக்க முஸ்லீம் சமூகத்திட்ட வரணும், சாப்பாட்டில் வீண் விரயம் செய்யவாணும். என்ன செய்யணும்? எஸ்பெஷலா நோன்பு காலத்தில், குறிப்பா சொல்ற நோன்புல பிளீஸ். இந்த நாட்டில் ஒரு 20% மக்கள் தான் ருசிக்கு சாப்பிடுறவங்க. எதுக்கு சாப்பிடுறவங்க சொல்லுங்களே, மறு சொல்லுவோமா? ருசிக்கு சாப்பிடுற 80% மக்கள் பசிக்கு சாப்பிடுறவங்க. எந்த குடும்பத்தில் என்ன சொல்றது? என் ஓன் பிரதர்ஸ், ஓன் சிஸ்டர்ஸ், என் ஃபெஸ்ட் கசின்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுற ருசிக்கல்ல, எதுக்கு பசிக்கு. இவ்விடத்துல தூரியம் இருக்கிறான் தானே, இவ்விடத்துல இவ்விடத்துல அங்க நல்லா தெரியுமா இடமில்லாம் ஆக்களுக்கு, இந்த தூரியம் இருக்கிறான் தானே, இவங்க தூரியங்க விற்கிறது ருசிக்கா பசிக்கா?
வாங்குறவங்க ருசிக்கு வாங்குறாங்க. வாங்குற ஆட்கள் பேத்து வாங்குறதுக்கு ருசிக்கு. ராவு 12 மணிக்கு விக்கிறவன் விக்கிறதுக்கு பசிக்கு. அதை வித்துத்தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இந்த சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பெப்சி கோலா ஒன்று வாங்கிட்டு மேக்க போட்டா அதுவும் கரண்ட கொண்டு யாரும் சொல்ற போயிட்டு எங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல பெப்சி வாங்க போயிட்டு சொல்லுறேன். அப்படி யாராவது கேட்டா மோடே நொத்தம் வந்திருக்கிறான் போல, குடே நொத்தம் வந்திருக்கிறான் போல, அந்த வண்ணிலிருந்து வந்திருக்கிறாய்க்கு அப்படி சொல்லுவாங்க. எப்பயாவது ஒரு நாள் தம்பிலிக்காரன் தம்பிலி ஒன்று விலை குறைச்சி தாண்டி கேட்காம குடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்பிலி விற்கிறவன் அந்த கரத்தைய தள்ளிக்கொண்டு வராது தானே. அவர்கிட்ட எப்பயாவது ஒரு நாள் விலை கேட்காம குடிச்சி போட்டு அவர் கேட்டார் 80 ரூபா கேட்டாரு, 100 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ அப்பான்னு சொல்லிப்போம். எப்பயாலும் தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கையில் வீண் பரியம் செய்யலாம், வீண் பரியம் செய்யலாம். அதிகமான ஆட்கள் இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜ் இங்கதான் எல்லாம் அவுட்லே என்னத்துக்கு வச்சு ஃப்ரிட்ஜ் இப்ப என்னத்துக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கணும்? உங்களுக்கு தெரியதா என்னத்துக்கு வைக்கிண்டு சொல்லுங்க. நீங்க சுயமா திங்க் பண்ணுங்க என்னத்துக்கு எங்க ஊட்ட ஃப்ரிட்ஜ் வைக்குது என்னத்துக்கு சொல்லுமா? மிஞ்ச சாப்பாட்டை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு 2 நாளைக்கு பிறகு டஸ்ட்பின் போடுறதுக்கு. அந்த சாப்பாட்டை மறு சூடாக்கி தின்றது இல்லை, நெஞ்ச சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்லை, அந்த ஃப்ரிட்ஜில் போடு. இது நான் வந்து வெளியிலிருந்து வந்து சொல்ல, உங்களோட இருந்து கொண்டு எந்த வீட்டுக்குள்ளே உங்களோட வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை சும்மா பேசுறது. இது வீண் வரையம் செய்யவா பிளீஸ். நான் இதுக்கு முந்தைய சொல்லிக்கிறேன், டுவரதி சீசன் 3-4 வருஷத்துக்கு முந்தி நான் தான் ஜும்மா, ஜும்மாவுக்கு பிறகு பள்ளி ஓபன், பள்ளி சாப்பாடு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, நானும் பேத்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு சகம் இல்லை. எல்லாரும் எனக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் இல்லை, எல்லாரும் வெளி ஊர்காராக்கள். சாப்பிட்டேன், ஒரு சகோதரர் சாப்பிட்டுட்டு போடுற முள்ளிக்கிலே கோழி முள்ளு வேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல போடுறார். அள்ளி அள்ளி அங்க கடிச்சிட்டு அல்லது சதை எடுத்துட்டு காய்ச்சா ராவைக்கு கறியாகிடும். எந்த 100 அடிக்கு நாங்க ஹாலிடே மேக் பண்ண போறோமோ அந்த 100 அடி டெஸ்டினேஷன் பிளீஸ் வேஸ்ட் பண்ணவா. இப்ப வாங்கோ ஹெல்தி ஃபுட்டா என்ன, ஹெல்தி ஃபுட்டா என்ன, ஹெல்தி ஆகிக்கொண்டு எப்படி ஹெல்தி ஆகிறேன். இங்க சுபகல குணத்து ஓடுவாங்க, யாரு குணத்து பாடம் படமா குணத்து உங்களுக்கு படமா படமா குணத்து குணத்து படம் ஆஷா படமா அந்த ஓது பாப்பாங்க கம் கம் பாடமாக்கலாம் மத்தாக்கள் பிரச்சனை இல்லையா. ரைட், குணத்துல துவா கேட்கிறோம், 5 துவா இருக்குது. எத்தனை துவா இருக்குது? 5 துவா தான் குணத்து.
அஞ்சு துவா தான் குனூத், வேறொன்றும் இல்லை. ரிலீஸ் பண்ணி சொல்றேன், பயான்களுக்கு வரக்குள்ள ஒரு ஆத்தல் பயான் கேட்கறதல்ல, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டேக் இஸ் மோர் நோட்ஸ், லைஃப்ல பிரயோஜனப்படும். குனூத்துடைய துவா விளங்கி நீங்க ஆமீன் சொன்னா உங்களோட ஆமீன் வித்தியாசம். தெரியாம ஆமீன் சொன்னா என்ன அதனுடைய அர்த்தம் வித்தியாசம். சும்மா ஆமீன் சொல்லவாங்க, தெரிஞ்சு ஆமீன் சொல்லுவாங்க. அஞ்சு துவா கேட்கிறோம், அல்லாஹும் ஹதினி ஃபீமன் ஹதைத், அல்லாஹ் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களை என்னையும் சேர்த்துக் கொள்வாயா. ஹிதாயத், அல்லாஹும்ம அல்லாஹும் ஹதினி ஃபீமன் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். ரெண்டாவது துவா ஹிதாயத்துக்கு பிறகு கேட்கிறது ஹெல்தி லைஃபுக்கு. ஹிதாயத்துக்கு பிறகு கேட்கிற துவா இதுக்கு ஹெல்தி இந்த உலகத்தில் யாரையெல்லாம் ஹெல்தியாக டிபெண்டன் இல்லாம இன்னமொத்தரை கஷ்டப்படுத்தாம இன்னமொத்தரை டிஸ்டர்ப் தொடர்ந்து தொந்தரவுல போடாம ஆவியத்தாக வாழ வச்சாயோ அவர்கள் என்னே பொத்தனாக்கி. வட்டவல்ல நீ சீமன் தவல்லை, யாரையெல்லாம் உண்ட பொறுப்புல நீ எடுத்துக்கொண்டாயோ அவர்கள் என்னே மாக்கிக்கோயாம். பொறுப்பு நீ தந்ததுல பறக்கத்திட்டே எனக்கு எழுதப்பட்ட எல்லா வகையான கெடுதிகளை விட்டு விண்ணப்பாதுதான். எனக்கு எழுதப்பட்ட எல்லா வகையான கெடுதிகளை மட்டும் பாதுகாத்தது. இன்றைய காலையில சுப துவா கேட்டு போற வரக்கத்தால நடைபெற இருந்த எக்ஸில் இல்லா போகிடும், நடைபெற இருந்த அநியாயம் இல்லா போகிடும். தந்த ஞானத்தில் வரக்கத்து செய்யும். இரண்டாவது துவா குனூத்துல கேட்கறது என்ன ஆவியத்தாக வாழ வச்சு. மிக அன்பா சொல்ல ஆவியத்தான சாப்பாடு ஹெல்தியா சாப்பிடுவோம். நான் உங்களோட விஷயம் ஷேர் பண்றேன். நான் சென்ற ஏழாம் தேதி இந்த வெனிஸ்டேக்கு முந்தின வெனிஸ்டே டோம்பு வந்து வெனிஸ்டே தானே, எனக்கு முந்தின வெனிஸ்டே வெள்ளவத்த பள்ளிக்கு திறந்து ஒரு பயணம் கொண்டு போனோம். 25 பௌத்த மதகுருமார்களை கூட்டிக் கொண்டு ஒரு 3 நாள் ஜேர்னி கொண்டு போனோம் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். போற வழியில எங்களுக்கு பகல் சாப்பாடு தனமல் விலை, தனமல் விலை ஊரண்டிக்கணும், அங்க இருக்கிற பன்சர் பகல் சாப்பாடு. அப்ப அங்க போன உடனே எங்களுக்கு போக முந்தைய சொன்னாங்க, நாங்க மாற்ற சாக்கறதுல கோழியரை சாக்கறதுல மீன் மட்டும்தான் ஆக்குவோம், அப்ப எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் அங்க பேசுறது குலமாக்கிறோம். ஒரு 40 பேர் ஒரு குரூப் உண்டு. அங்க சாப்பிட போனா நாங்க கையை கழுகி கொண்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணினாங்க. 9 கறி, எத்தனை கறி? 9 கறி, வெள்ளரிசி சோப்பரிசி எல்லாம் எங்களோட மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம். நான் ஒன்று சொல்றேன், 9 கறியில சாப்பிட்டுட்டோம், கை கழுகிறதுக்கு சோப் தேவைப்படலை. என்ன தேவல்ல? ஏன் காரணம்? எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. சொல்லி போட்டு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சொன்னாரு, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல 9 கறி இருந்துச்சு, இதுல 2 கறி தான் நாங்க வெளியில எடுத்தது, மத்த 7 கறியும் எங்கட வத்தையில எங்கட ஹோம் கார்டன்ல என்ன விளைஞ்சது. 2 என்ன? 1 மீன், மற்றது பருப்பு. நாங்க மரக்கறி வெளியில வாங்குறது இல்லை,
நாங்களே சமைச்சிக்கொள்றோம். இது கடை சாப்பாடும் அல்ல. நீ அன்பா சொல்றேன், கொஞ்சம் படிங்க. ஹெல்தி சாப்பாடு தான் என்ன, இன்றைக்கு மட்டும்தான் சாப்பிட வேணும். என்ன சொல்றது, எப்படி சொல்ற, இன்றைக்கு மட்டும், இன்றைக்கு மட்டும் கடைசி நாளாயிக்கோ கூட, இன்றைக்கு மட்டும் சாப்பிட்டது கடைசி நாளாயிக்கோ. எனவே ஹெல்தி, ஹெல்தியாக வாழும், நீண்ட நாள் வாழணும், 80 வருஷம் வாழணும், 90 வருஷம் வாழணும், நல்ல அமல் செய்யணும், நல்ல அமல் செய்யணும், மற்றவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனா வாழணும். நான் சொல்ற கேட்டுக்கோ, எங்கட தீன யாரும் குறையா பார்க்கவானோ, சஹாபாக்கள் யாரும் தீனுடைய வேலை செஞ்சு பங்களோட்காரனா மாறவும் இல்லை. தீனுடைய வேலை செஞ்சு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவும் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவும் பெரும் பெரும் சஹாபாக்கள் யாரும் எதாக அல்ல, பங்களோட்டாவல்ல. யாரும் சோசியல் ஒர்க் செய்யறன்னு சொல்லி தன் ஹெல்த் நாசமாக்கவும் இல்லை, தன் ஹெல்த் நாசமாக்கவும் இல்லை. பெண்களும் தான் ஆண்களும் தான் ஹெல்த் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா காரணம், இன்றைக்கு நீங்க படிச்சே இல்லை, பிரச்சனை இல்லை, பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகும் ஜிசி ஓலெவல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எழுமையில்தான், எத்தனையோ உளமாக்கல் இருக்கிற மதுரஸாலேருந்து பாஸ் அவுட் ஆகி வந்ததுக்கு பிறகுதான் ஓலெவல் செஞ்சு ஏலெவல் செஞ்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறது. ஓலெவல் செய்யறதுக்கு நீங்க 15 வருஷத்துல தான் செய்யணும், கட்டாங்க இல்லை, 60 வயசுலயும் ஓலெவல் செய்யணும். எஜுகேஷன் மிஸ் ஆனா அதை ரீகவரி பண்ணிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹெல்த் நீங்க லூஸ் பண்ணினா அதை மறுபடியும் ரீகவரி பண்ணிடலாம். ஹெல்த் இல்ல போனா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதில்லை, ரெண்டு கிட்னி இல்ல, யூ லாஸ்ட். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க, உங்களை கிட்னி ரெண்டு இல்லை, நீங்க சொசைட்டிக்கு பாரம், நீங்க குடும்பத்துக்கு பாரம், நீங்களோட பிள்ளைக்கு பாரம், உங்களோட பேர பிள்ளைக்கு பாரம், உங்களோட மனைவிக்கு பாரம், உங்கள்ட்ட எல்லாம் வெல்த் நிற்குது ஆனா கிட்னி காணும், உங்களுக்கு எல்லாம் இருக்குது 350 சுகர், பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதை மறுபடியும் ரிகவரி பண்ணலாம். என்னொருத்தர் சொன்னாரு, நான் நோயாளி பார்க்க போனேன், அவர் ரெண்டு கிட்னியும் இல்லை. அதுலேயும் ஆச்சரியம் முடியுது, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஒரு ஆளுக்கு ரெண்டு கிட்னியும் இல்லை, அப்ப அவரு கிட்னி ஒத்த டோனர் ஒருத்தர் வேணும். ஒரு சிங்கள சகோதரர் வந்து டோனரா வந்தார், 10 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை வித்தார், 10 லட்சம் ரூபாய் கிட்னியை வித்தார். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டிக்குது, என்னத்துக்குதான் கிட்னியை கொடுத்தாய், என்னத்துக்கு 10 லட்சம் ரூபாய், கடன் கொடுக்க இருக்குது, கடன் இல்லாம மொத்தம் அதுக்காக என்னைக்குது, கடன் இல்லாம மொத்தம் நய நட்டுவ ஜீவித்த இவர கரகம் இருக்கிற ஒன்று கிட்டி மட்டும்தான், அதை கொடுத்து கடனை கொடுத்துருவோம். இது யாரு சொல்ற, கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவனுடைய நிலைப்பாடு இது. இந்த நாட்டில் எங்கடா ஒருத்தர் இருந்தாரா, சொன்னாரா கடன் கொடுக்க கேட்டு கேட்டு பார்த்தா சரி வரல,
அப்புறம் கடைசியா சொன்னாரான், தம்பி இங்க வா, நீ கடனை விளையாடாதையோ, உண்ட சுவர்க்கத்து சாவி எனக்கிட்ட தான் நீ கீண்டா. யார்த்த யார்த்த அடுத்த முறை கேட்டாராம், அது சுவர்க்கத்திலே பார்த்துக்கொள்வோம், சாமி அவர்கிட்ட ஐக்குது. ஜோக்கல்ல எங்கட சமூகத்துடைய மனோநிலை இப்படித்தான் மாறிக்கு. கடன் கொடுக்கது காபத்துள்ள அமைச்சு ஃபேமிலியோட செல்ஃபி எடுத்து அனுப்பிக்கிறாரு. நான் காபாலிக்கிறோம் துவாசை, இங்க கடன் உருவுக்க. சரி, அவர் சொன்னாரு கிட்னி நோயாளி முக்திசாப் துவாசை, யாருக்கும் இது நடந்துடக்கூடாது, எனக்கு இந்த நோய் வந்து 3 வருஷமாகுது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட ஃபேமிலியில் எத்தனையோ ட்ரிப் ஃபேமிலி உள்ளுக்கு சந்தோஷம், ஃபேமிலி உள்ளுக்கு மகிழ்ச்சி, ஃபேமிலியில் கெட் டுகெதர், ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேருவோம். கடைசி 3 வருஷம் இந்த நோயால் ஒன்றுமே நடக்க இல்லை, சந்தோஷமே போயிட்டுது, ஒரு கல்யாணமும் இல்லை, எந்த வயதுக்கு என்னட்டு எங்கேயும் போகலாம். கடைசி 3 வருஷமா அவட சொந்த டாக்டர தங்கச்சியிட மகள் மாற்ற கல்யாணத்திலையும் அவன் பங்கெடுக்க இல்லை. இந்த ஒரு கிட்னியால இந்த குரு குடும்பத்துடைய சந்தோஷம் என்னாச்சு, இதுதான் ஹெல்த். அதனால தயவு செஞ்சு இந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். சுமகுக்கு பிறகு தூங்க வாழணும், ஆகப்பெரிய ஹெல்த்துக்கு அநியாயம் அது. என்ன சூரிய வெளிச்சம் பண்றதில்ல, சூரிய வெளிச்சம் பண்றதில்ல, முஸ்லீம் ஊடுகள்ல என்னத்துக்கு தானோ தெரிய ஜனல் போட்டீர்கள், ஏன் துறக்கிறதே இல்லை, ஏன் துறக்கிறதே இல்லை. ஆர்டிபிஷியல் என்வாயர்மெண்ட், ஏசி திறந்தா தூசி வரும். முஸ்லீம் பெண்களுக்கு சூரிய வெளிச்சம் என்றது மேல பண்றதே இல்லை, பண்றது சான்ஸே இல்லை. அதுக்கு தொடர்ந்து போட்டும் கூட சொல்ல வரவும் இல்லை. ஊட்டுள்ளுக்கு வீட்டுள்ளுக்கு சூரிய வெளிச்சத்தை கொண்டு வாங்குவோம். நாங்க எல்லாம் படிச்சிரு ஸ்கூல்ல பாடசாலையில விட்டமின் டி மோர்னிங் சூரியன் இருக்குன்னு சொல்லி அல்லாட காவல், சூரிய வெளிச்சம் இல்லை, எக்ஸசைஸ் அப்படி இல்லை. 35 வருஷத்துடைய நோயாளி சுபகு எழுப்பக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனா இல்லை, இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போறோன்ற அப்பாயின்மெண்ட் தான் பிரச்சனை. எப்பே எழுப்பக்குள்ள டாக்டர்கிட்ட போகும், மிக அன்பா தோறேன், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கோ, அல்லாஹ் தந்திருக்கிற ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க, ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. எனக்கு இப்பே ஞாபகம், மைரோக்ளேஸ் பள்ளி வாசல்ல கொஞ்ச நாளைக்கு முடி கஞ்சி காய்ச்சாங்க, அப்படித்தானே, என்ன தள்ளி போட்டீங்க, மினரல் போட்ட போட்டு கஞ்சி காய்ச்சாங்க. என்ன உம்மத்துக்கு என்ன கஞ்சி எது கொடுக்கணும், தெத்தண்ணியில கஞ்சி காய்ச்சி கொடுக்க கூடாது, மினரல் வாட்டர்ல கஞ்சி காய்ச்சி கொடுத்த காலம் ஒன்று இருந்துச்சு. இது ஹெல்த். ஒரு வீட்டில் உண்மை நோயாளியா மாறிட்டா அந்த உண்மை சுற்றியுள்ள பிள்ளைகள் யாருக்குமே எஜுகேஷன் ட்ராப். எனவே நான் பேசிய 4 H உரைச்ச பேசிட்டேன், அது என்னது, ஹெல்த். ஹெல்த்தி இது எக்ஸசைஸ், ஹெல்தி ஃபுட், ஹெல்தி என்வாயர்மெண்ட், சூரிய வெளிச்சம், இது எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய துஆ. அல்லாஹ்வுடைய துஆ கேளு, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. ஒரு பாபம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா.
பாவ மன்னிப்பையும் தேடுகிறேன், ஆபியத்தான வாழ்க்கையையும் கேட்கிறேன். உமர் ரலி அல்லாஹு சொன்னாங்க, ஆபியத்தான வாழ்க்கை உலகத்துக்கு, பாவ மன்னிப்பு ஆகிறதுக்கு. பாவ மன்னிப்பு ஆகிறதுக்கு ஆபியத்தான வாழ்க்கை இருக்கு உலகத்துக்கு. அல்லாஹும் ஆஃபினா வஃபு அன்னா, அல்லாஹும் ஆஃபினா சொல்லுவோம், ஆஃபினா வஃபு அன்னா.